முன்னாடிலாம் இந்த சினைப்பை நீர்க்கட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப எங்கேயோ ஒரு இடத்துல தான் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ங்கிறது வந்து பற்றியே பெண்களுக்கு தெரியாத காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஒரு 10 நோயாளிகள் வந்து பெண் மருத்துவரை வந்து பார்க்குறாங்க, தங்களுடைய மாதவிடாய் பிரச்சனைக்கோ இல்லை குழந்தை பேர் தள்ளிட்டே போகிறது அப்படிங்கிறதுக்காக பார்க்க போனாங்கன்னா 4 பேர் 5 பேருக்கு இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினைப்பை நீர்க்கட்டி நோய் வந்து இருக்கிறத வந்து பார்க்குறோம். ஏன் இவ்வளவு தூரம் சினைப்பை நீர்க்கட்டிகள் கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசு முதலே அவங்கள்ட்ட இருந்த உணவு பிரச்சனைகள் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்றைக்கு குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மிக அதிக அளவில் இனிப்பு சேர்க்கப்படுது. குழந்தைகள் வந்து இனிப்புக்கு பொதுவாகவே வந்து விரும்புகிறவங்க அப்படிங்கிறதுனால அவர்களுடைய ஃபன் ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய அன்றாட உணவுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நிறைய இனிப்பு சேர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. சரி, இது ஏன் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிய டிசீஸ்னால் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அதனுடைய குறிகுணங்கள் இருக்கும்னு பார்த்தோம்னா, இந்த மாதவிடாய் வந்து 28 நாளைக்கு 1 முறை இல்லைன்னா 30 நாளைக்கு 1 முறை வந்து நிகழ்ந்து கொண்டு வரணும். அப்படி வரக்கூடிய நிகழ்வு ஏதாவது ஒரு காரணத்தில் ரொம்ப தள்ளி போகிறது, 40 நாள் 45 நாள் அப்படி சீரற்று போகும் பொழுது மருத்துவரை அவர்கள் பார்க்க வராங்க. வரும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த அல்ட்ராசவுண்டை எடுத்து பார்த்தோன்னா சினை பைகளில் சிறு சிறு ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய சிறு சிறு கட்டிகள் வந்து இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது நீர்க்கட்டிகளா அது ஃபாலிக்கலா அப்படிங்கிறத அந்த அல்ட்ராசவுண்ட் அந்த மருத்துவர் வந்து பார்த்து சொல்லும் பொழுது, உங்களுக்கு நிறைய நீர்க்கட்டிகள் சினைப்பைகளில் இருக்குது, அந்த மாதிரி சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால இந்த மாதவிடாய் வந்து சீராக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த நீர்க்கட்டிகள் ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய இனிப்பு உணவுகளை அதிகமாக எடுக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. இது குழந்தை பருவத்து முதலே, அதுவும் குழந்தை சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லா உணவுகள்லேயும் நிறைய இனிப்புகளை கொடுக்கறது, ஒரு விஷயத்தை சாப்பிடல தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சர்க்கரை வச்சு கொடுக்கறது வந்து நிறைய வீட்டில் ஒரு பழக்கமாக இருக்குது. அதை தாண்டி வெளியே சாப்பிடக்கூடிய உணவுகள் இல்லைனா வந்து ஒரு ஆசைக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே இனிப்பு உணவுகளை தான் நம்ம குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்து ரொம்ப இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நிறைய பிராய்லர் கோழிகள் வந்து இன்றைக்கு பயன்படுத்தப்படுது. நாட்டுக்கோழிகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. கறி சிக்கன் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம கிடைக்கிறது வந்து பிராய்லர் சிக்கன் தான் கிடைக்கும். இந்த பிராய்லர் சிக்கனை அதுவும் பெண் குழந்தைகள் அதிகமாக விரும்பி வாரத்துக்கு 3 நாள் 4 நாட்கள்னு இந்த பிராய்லர் கோழிகளை எடுக்கிறதும் இந்த சீக்கிரமாக பூப்படைகிறதுக்கும் இந்த நீர்க்கட்டிகள் வருவதற்கும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நார் சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது. முன்பெல்லாம் வந்து நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் அன்றாட உணவில் இருந்தது. ஆனால் குழந்தைகளுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அது நல்ல மென்று சாப்பிடுவதற்கு வந்து பொறுமை இல்லாதனாலையும் ஒரு அக்கறையாக அதை வந்து நிறைய சமய இந்த மாதிரி பழங்களை கொடுத்து இல்லைன்னா வந்து காய்கறி கீரைகளை சமைத்து தருவதற்கு நேரம் இல்லாத ஒரு காரணத்தினாலையும் இந்த குழந்தைகள் உணவு எதுவும் இளம் வயதில் ஒரு 15 வயது 20 வயதில் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே அதிக மாவு பண்டங்கள்னால நல்ல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இல்லை ஈஸியாக வாய்க்கு மெல்லுவதற்கு மாதிரி மிருதுவான உணவுகள் நிறைய வந்துருச்சு. உதாரணமாக பட்டை தீட்டிய தானியங்கள், நல்ல பாலிஷ் போட்ட தானியம், அதில் வந்து ஃபுல்லாக தவிடே இருக்காது, அந்த மாதிரி தானியம் தான், அது மாதிரி அரிசி கோதுமை தான் நம்ம வந்து சப்பாத்தி போட்டாலும் சரி இல்லை சாதம் சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி தானியங்களை தான் நிறைய பயன்படுத்துகிறோம். இந்த உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனால இயல்பாகவே நார்த்தன்மை உள்ள உணவுகளை எடுக்காத ஒரு சூழல் வருது. இதுவும் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அதிகமாக வருவதற்கான முக்கியமான காரணம். இது எல்லாத்தை விட இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, குறிப்பாக ஓடி ஆடி விளையாடக்கூடிய குழந்தைகள் குறைந்து போயிட்டாங்க. எந்த குழந்தை எடுத்தாலும் இப்போ என்ன விளையாடுது நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் வீட்டில் வந்து வீடியோ கேம்ஸு இல்லைன்னா ஐபேட் ஆப்ஸு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேயே உள் விளையாட்டுகளுக்கு தான் அதிகம் ஆர்வம் செலுத்துது. நல்லா வேர்த்து விறுவிறுத்து ஓடி ஆடுற குழந்தைகள் குறைவு. அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் ஒரு வயதுக்கு அப்புறம் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே அதிகமாக விளையாடுறது தான் ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. பெரும்பாலும் வந்து இந்த ஓடி ஆடி வியர்க்கக்கூடிய அளவில் உடல் உழைப்பும் இல்லை விளையாட்டுகளும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். இந்த காரணங்கள் எல்லாத்தினாலையும் தான் இந்த நீர்க்கட்டிகள் சினைப்பை நீர்க்கட்டிகள் மிக அதிக அளவில் அதிகமாக பெருகிட்டு வருது. இதை தாண்டி பல ஹார்மோன்கள் பற்றாக்குறைகள்லாம் வந்து இன்றைக்கு கண்டுபிடிக்கிறாங்க.
தைராய்டு குறைவு, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் சரியாக இல்லை, இப்படி சில நோய் நிலைகள்லையும் வந்து இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அதிகம் வர்றதை வந்து கணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் என்ன காரணத்தினால் இந்த பாலிசிஸ்டிக்ங்கிற சினைப்பை நீர்க்கட்டிகள் வந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு உணவு வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். உணவில் அக்கறைப்படாமல் உணவை சரியாக சீர் செஞ்சு எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறது தெரியாமல் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியை வந்து முழுமையாக சரிப்படுத்த முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த தவிடு உள்ள நல்ல அந்த ஹோல் பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய தவிடு உள்ள முழுமையாக பட்டை தீட்டப்படாத கைக்குத்தல் அரிசி, தவிட்டோடு உள்ள கோதுமை, இந்த தானியங்களை தான் அன்றாடம் பயன்படுத்தணும். அடுத்து நிறைய நார் தன்மை உள்ள உணவுகள் தினசரி உணவில் இருக்கணும். குறிப்பாக கீரைகளை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து கீரை சாதத்தை கொடுக்கறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். ஏன்னா கீரையில் வந்து வெறும் நார் மட்டும் இல்லை, அத்தனை கனிமங்களும் இருக்குது. நம்ம உடல் இயங்கியலுக்கு ரொம்ப அவசியமான கனிமங்கள் எல்லாம் இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. உடலை நோய் எதிர்ப்பாற்றலை நல்லாக்கக்கூடிய குளோரோஃபில்னு சொல்லக்கூடிய பச்சை கலரில் வருது இல்லையா, கீரை பச்சையாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில்ங்கிற பசுமை சத்து. இது எல்லாம் சேர்ந்து கிடைக்கிறதுனால இந்த குழந்தைக்கு வந்து முதல்ல இருந்தே நல்லா அந்த குழந்தைக்கு ஒரு நார்த்தன்மை அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த சிஸ்ட் உருவாக்கத்தை அது தடுக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது, எதற்கெடுத்தாலும் இனிப்புகளை கொடுக்கறத வந்து குறைக்கணும். இனிப்பு உணவுகள் வந்து கண்டிப்பாக சிறு வயதிலிருந்தே அதன் மீதான ஆர்வத்தை நம்ம நிறைய குறைக்கணும். இனிப்பு உணவுகள்னு எடுத்தோன்னா சும்மா சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, எதை எடுத்தாலும் சரி இனிப்பு பண்ண க்ரீம் பிஸ்கட்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த சிஸ்ட் ஃபார்மேஷன் மிக அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த தின்பண்டங்கள் கொடுக்கறதுல கூட இனிப்பு பண்டங்களை குறைச்சிட்டு பழங்களை கொடுப்பதை வந்து ஒரு முக்கியமான பழக்கமாக வச்சுக்கணும். அப்புறம் அந்த குழந்தையை ஆடி பாடி ஓடி விளையாடக்கூடிய ஒரு மனோநிலையை முதல்ல இருந்தே உருவாக்கணும். அது வந்து எப்போ பார்த்தாலும் இன்டோர் கேம்ஸ்னு விளையாண்டுட்டு இருக்காமல் வெளியே ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம செய்து கொண்டே வந்தோம்னா இந்த சிஸ்ட் வருவதை ஓரளவுக்கு நம்ம தடுக்கலாம். சரி, சிஸ்ட் வந்துருச்சு, நிறைய பாலிசிஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், மருந்துகள் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா மருந்துகள் பத்தாது. மருந்துகளோடு சேர்ந்து சில குறிப்பிட்ட ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் அப்படின்னு மருந்தாகக்கூடிய உணவுகளையும் நம்ம வந்து சாப்பிடணும். அப்படி என்ன மருந்தாகும் உணவுகள் நமக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸில் பயன்படும், என்ன மாதிரி சிறப்பு உணவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சியில் அதை பற்றி பார்க்கலாம்.